ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்மிலாபாத் அதாவது சாம்பார் சாதம் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது தான் ஹோட்டல் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு போனால் சாம்பார் சாதம் கொடுத்தா நம்ம சாப்பிடாமல் இருப்போமா? அதுதாங்க இப்போ நம்ம வீட்டில் எப்படி ட்ரை பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன தேவை, எந்த காய்கறிலாம் போட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கேரட், பீன்ஸு, ரெண்டு பச்சை மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது காய்கறி வேணாலும் போட்டு செய்யலாம், முருங்கைக்காயெலாம் போட்டு செய்யலாம். அளவு புளியும் உப்பும் நான் ஒன்றா ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அரிசியும் பருப்பு ஒன்றா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 1 hour ஆகுது ஊற வச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ப்ரெஷர் குக்கர் வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாயும் போட்டு அடுக்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதங்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயமாக பச்சை மிளகாயும் போடலாம். இது வந்து நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டா தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டோம் நம்ம எண்ணெயிலே. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்சிருக்கோம்ல அந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கலவி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம்ல இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து 4 glass தண்ணி ஊற்றினா அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் சாப்பாடு. மூணு, நாலு, இப்போ நம்ம 4 கரண்டி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா குக்கரில் 4-5 நம்ம இதில் வந்து புளி கரைச்சிடலாம். நம்ம மசாலா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து குக்கர் போட்டுடுறேன். இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. இதில் நான் வந்து உப்பு போடலை, ஏன்னா வந்து நான் புளி ஊற வச்சுருக்கிறதுலே வந்து உப்பு நான் நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது கரைச்சி ஊற்றுறதுனால நான் இதில் உப்பு போடலை. உப்பு போடாமல் தான் இது எல்லாமே நான் வந்து செய்கிறேன். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். போட்டு 3 whistle போட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா என்ன நான் மசாலா அரைக்க போகிறேன்னு பார்த்துக்கலாம். மிளகு, சீரகம், கொஞ்சம் 2 காஞ்சி மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியாக, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் துவரம் பயிறு. இது வந்து எல்லாமே வந்து நம்ம வாணலியில் நல்லா வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக இறக்குறப்போ மேலே தூவி விடணும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது தாங்க முக்கியம். இதனால தான் வந்து சாம்பார் சாதம் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் ரொம்ப மனமாக இருக்கும். இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். இது வந்து நான் 1 glass அரிசினால கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய சாப்பாடு எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற பொருள் எடுத்துக்கணும். நான் இது மாதிரி பாத்திரத்தில் நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் நல்லா பவுட்ராக பண்ணி வச்சாச்சு. இந்த பவுட்ரு நம்ம அந்த குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயம் பொடியும் சேர்த்துக்கணும். சரிங்களா? அதான் குக்கர் விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். நல்லாவே வந்திருக்கு, சாப்பாடு வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா உங்களுக்கு அப்படி சப்போஸ் சாப்பாடு நல்லா
வேகலைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி ஆகும். ஆனால் நம்ம விட்ட தண்ணிக்கே வந்து நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் சொன்னோம் இல்லையா, இஞ்சி பெருங்காயம் பவுடர் அதை கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ நல்லா இந்த சூப்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். புளி கரைச்சலும் மசாலாவும் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிட்டு இறக்கிட வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா இதுவாக வந்துடுச்சு. இப்போது ஒருத்தர் தான் வந்து நெய் யூஸ் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்கள் இப்போது இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேண்டானா நீங்கள் விட்டுடலாம். உப்பு சப்போஸ் பத்தலன்னா நீங்கள் சால்ட் இப்போது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. 1 ஸ்பூன் 1 கிளாஸ் அளவு தான் அரிசி போட்டோம். அதுவே குக்கர் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது வந்து அரிசி வந்து ரொம்பவே காணும் சாப்பாடு. ஸோ அதுக்கேற்ற முன்னாடி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சர்வ் பண்ணி வச்சு இது கூட நம்ம மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி போட்டு நல்லா சுட சுட வத்தல் அப்பளம் வடகம் ஊறுகாய் இது மாதிரி வச்சு சூடாக சாப்பிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்.